ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாகவே கார் கம்பெனிஸ் தங்களோட காரோட ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. மாருதி, ஹுண்டாய் இது ரெண்டுமே வந்துட்டு ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து கார் சம்பவமான டாட்டா தங்களுடைய கார் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாட்டாவோட என்ட்ரி லெவல் வேரியண்ட்டான டியாகோ காரோட ரேட்ஸை 6,000லேருந்து 22,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 5.2 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு 7.53 லேக்ஸ் வரைக்கும் இப்போ இருக்குது. டியாகோவோட பேஸ் மாடலான எக்ஸியோட ரேட்டை 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 5 லேக்ஸ்லேருந்து 5.2 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் வேரியண்ட்டான XZA+AMTயோட வேரியண்ட்டை 22,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாட்டா ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, என்னென்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண சிஎன்ஜி வேரியன்ஸில் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணல, அதோட எக்ஸிஸ்டிங் ரேட்ஸ் தான் இருக்குது. டாட்டாவோட நெக்ஸ்ட் காரான டிகாருக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 12,000லேருந்து 15,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 5.8 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 8.42 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இதோட எக்ஸி மாடல், அதாவது பேஸ் மாடல் ரேட் பார்த்திங்கன்னா 12,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் மாடலான XZA+AMTயோட வேரியண்ட்டில் 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிகார் இவியோட, அதாவது எலக்ட்ரிக் காரோட ரேட்டை எந்த இன்க்ரீஸுமே பண்ணலை, அது எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்கோ அதே ரேட்டில் தான் இருக்குது. டாட்டாவோட நெக்ஸ்ட் காரான ஆல்ட்ராஸோட ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 5.99 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு 9.69 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டில் எக்ஸியோட பேஸ் மாடலில் 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. XM+ல 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா XZ+ டர்போ டார்க் எடிஷனில் 3,000 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி டீசல் வேரியண்ட்லேயும் பேஸ் மாடலான எக்ஸியில் 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, XM+ல 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஹைக் என்ட்ரி லெவல் எஸ்யூவியான பஞ்சையும் விட்டு வைக்கலை. பஞ்சோட காரில் 16,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 5.65 லேக்ஸில் ஆரம்பித்து 9.29 லேக்ஸ் வரைக்கும் இப்போ இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டாப் வேரியண்ட்டான க்ரியேட்டிவ் AMTயில் 10,000 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டாவோட நெக்ஸ்ட் வேரியண்ட்டான நெக்ஸானோட கார் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 13,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் இதோட ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 7.39 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு 13.34 லேக்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. டீசல் வேரியண்ட்டான XZ+ டார்க் எடிஷனில் மட்டும் 10,000 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸான் ஈவிலையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா வேரியன்ஸுக்குமே 5,000 இன்க்ரீஸ் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 14.29 லேக்ஸ்லேருந்து 16.90 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இதுக்கப்புறம் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வேரியண்ட்டான ஹேரியர்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 14.49 லேக்ஸ்லேருந்து 21.34 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஹேரியரில் XZ+ டார்க் எடிஷன் மட்டும் 5,000 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேரியண்ட்டான சஃபாரிலையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14.99 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு 23.29 லேக்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம் ஆன்ரோடில் கிடைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது Vehicle 360. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.